மதுபோதையிலிருந்த ஆட்டோ டிரைவர் காவல்துறையினரையே சோர்வடைய வைத்துள்ளார். மது அருந்தியவரை கண்டுபிடிக்கும் கருவியில் ஆட்டோ டிரைவரை ஊத வைப்பதற்குள் காவல்துறையினர் படாத பாடுபட்டுள்ளனர். ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெரண்டானேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். கடலூர் நகர்பகுதியில் ஆட்டோ ஒன்று தாறுமாறாக ஓடியது. இதனால் அதிர்ச்சியடைந்த போக்குவரத்து காவல்துறையினர் அந்த ஆட்டோவை துரத்தி சென்றுள்ளனர். அந்த ஆட்டோ ஓட்டுநர் கடலூர் பாரதி சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஆட்டோவை நிறுத்திய பின்னர் ஆட்டோவில் இருந்த ஒயர்களை பிடுங்கி ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாதபடி செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். அவரை மடக்கி பிடித்த காவல்துறையினர் ஆட்டோவை போலீஸ் ஸ்டேஷனிற்கு எடுத்து வர சொன்னார்கள். ஆனால் அவர் ஆட்டோ ரிப்பேர் ஆகிவிட்டதாக தெரிவித்தார். இதனை தொடர்ந்து போலீசார் மது அருந்தியதை கண்டுபிடிக்கும் கருவியில் ஆட்டோ டிரைவரை ஊத சொன்னார்கள். ஆனால் அவர் ஊதாமல் அந்த கருவியை வாயில் வைத்துக் கொண்டே இருந்தார். சுமார் 10 நிமிடங்களாக ஊது தம்பி என போலீசாரும் பொறுமையாக சொல்லிக் கொண்டே இருந்தனர். ஒரு வழியாக அவர் ஊத தொடங்கியதும் போலீசார் ஒன்று சேர்ந்து ஊது ஊது என்று கூறினர். அதன் பிறகு அவர் மது அருந்தி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் அவருடைய ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெரண்டானேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.